பன்னெண்டு படங்கள் போட்டிக்கிட்டது. பன்னெண்டு படங்களும் வந்து அதான் அந்த காலத்துல இந்த மாதிரி படங்கள்லாம் போட்டிக்கு தகுதியெல்லாம் வரலாம், மசாலா படம்லாம் வரலாம். இப்ப பார்த்தா நிச்சயமா உலக தரத்திற்கு படங்கள் எடுத்திருக்காங்க தமிழ் படம். பன்னெண்டு படம் சரி, அப்போ நான் சொல்லுவாங்க நீ எந்த படம் சரி, எந்தெந்த படம் சொன்னாலும் சரி, அவ்வளவு படங்கள் ஒரு விதத்துல ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஆச்சரியமா எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு டஃபாக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பெரிய போராட்டம் இருந்துச்சு, யாரும் பரிசு போடுவது எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஒரு விதத்தில் அவங்களோட கருத்து கரெக்டாக எடுத்துருக்கு. ஹவுஸ்வோட ஆகட்டும், வெள்ளத்தினுடைய பாதிப்பு அருமையாக காமிச்சிருந்தாங்க, சீதாக்கறி ஆகட்டும், ஒரு நாவலர்களுடைய இதை காமிச்சிருந்தாங்க, மெய் ஆகட்டும், மெய் பாஸ்கர் டயர் பண்ணிட்ட புது டயரக்டர் அந்த உருப்போட தான் அவரே ஒருத்தர் பாதிக்கப்பட்டு ஒரு சின்ன டிஸ்ட் வச்சு அற்புதமாக பண்ண தோழர்கள் எந்த படங்கள் எடுத்தாலும் சரி, அற்புதமாக ஒத்த சேர்ப்பு ஆகட்டும், இன்னும் எவ்வளோ படத்தில் அற்புதம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்துடுச்சு 4 பைசா கொடுக்கணும். அதுல வந்து இது வந்து இந்த வந்து 4வது பரிசு, ஜூரி ஸ்பெஷல் ஜூரி மென்ஷன் சர்டிபிகேட் படம், இது 4வது பரிசு நான் அனௌன்ஸ் பண்றது. அந்த படம் நிச்சயமா அற்புதமான படம் ஜி. அந்த படத்துல வசனங்கள் ஒன்னொன்னும் அருமையா இருந்துச்சு, ஒவ்வொரு இடமும் அதுல வந்து ஒரு முக்கோணம் தொடர்பையும் எடுத்து கொண்டாந்தாரு டைரக்டர். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னடா புதுசாக சொல்றாரு கவுத்துட்டு வர போகுது அப்படின்னா. அருமையா எளிமையான பாமர மக்களுக்கு புரியுற மக்கள் அதை சொல்லியிருந்தாரு. நிச்சயமா ஊழ்வினையும் இவருடைய இவருடைய பிரதிகளுக்கு நான் ஊழ்வினை சொல்றேன். அந்த டைரக்ட் டைரக்டர் பாபு தமிழர்களும் சரி, அந்த விஜய கோபிநாதன் திரைக்கிறது சரி, ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. சரி ரெண்டு பேருக்கு பரிசு கொடுக்கணுமே, ஒரு பரிசு தான் இருக்குது, அதனால திரைக்கதை ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால சிறந்த திரைக்கதையாக ஜீவி படத்தினுடைய அவர் பாபு தமிழர்களுக்கும் விஜய் கோபிநாத் அவர்களுக்கும் பரிசை அனௌன்ஸ் பண்ணலாம் ப்ளீஸ். ஸ்பெஷல் மென்ஷன் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தோம் ஜீவி படத்துக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் சர்டிபிகேட் பெறுகிற படங்களுக்கு வெறும் சான்றிதழோடு நின்று விடாமல் அவங்களுக்கும் ஒரு கேஷ் அவார்டை வந்து அடுத்த ஆண்டிலிருந்து உறுதிப்படுத்தணும். அதுக்கு வந்து தமிழக அரசு நிறைய நிதி அளிக்கும் போது தான் அது சாத்தியமாகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்தாக இருக்கிறேன். அதே போல இந்த தமிழ் ஃபிலிம் காம்படிஷனில் இருக்கக்கூடிய பரிசு தொகை தற்போது இருப்பதை விட 2 மடங்காக ஆகும்போது தான் இன்னும் நல்ல படங்கள் வந்து வர முடியும். சிறந்த படம் செகண்ட் பிளேஸ், தமிழின் முதல் முழுமையான தொகுப்பு திரைப்படம், மனித உறவுகளின் மேன்மையை புதிய கோணங்களில் பலநிலை காதலை அணுகிய முறையிலும் கதாபாத்திர வடிவமைப்பில் சமரசமற்ற நேர்மையை கடைபிடித்த வகையிலும் பார்வையாளரிடம் உடனடியாகவோ காலப்போக்கிலோ மனமாற்றத்தை ஏற்படுத்தும் சிறந்த திரை அனுபவத்தை தருவதாலும் ஒரு ஆந்தாலஜி திரைப்படம் கோரும் நேர்த்தியான திரை ஆக்கத்தை சாத்தியமாக்கிய வகையில் சில்லு கருப்பட்டி திரைப்படமும் உன்னதமான சிறந்த கதைக்காகவும் முற்றிலும் புதிய கதை களத்திற்காகவும் திட்டமிட்டோ எதிர்பாராமலோ முதன்மை கதாபாத்திரங்கள் மேற்கொள்ளும் தொலைதூர பயணம் நம்பகமாகவும் பயணிக்கும் நிலத்தின் சமகால சமூக வாழ்க்கையையும் பயண வழியில் எதிர்பாராத தருணங்கள் தரும் தரிசனமும் உணர்வூக்கத்துடன் பதிவாகியிருப்பதால் பக்ரீ திரைப்படமும் சிறந்த 2வது இடத்துக்கான இடத்தை பகிர்ந்து கொள்கின்றன. இயக்குனர் ஹலிதா சமி, தயாரிப்பாளருடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஜெகதீசன் சுகு, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருவரையும் விருதுகளை பெற மேடைக்கு அழைக்கிறேன். இந்த திரைப்பட விழாக்கள் திரைத்துறையினரால் இன்னும் ஒரு பெரிய விழாவாக சில படங்களுக்கும் தளங்களில் முழு படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு இந்த விழா போட்டத்தை காணுகின்றன. அதுபோல் நாமும் இதை வருங்காலத்தில் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
என்ற மிக பெருமை தமிழ் சினிமா உலக வரைபடத்தில் முக்கியமான இடங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக அந்த மூத்த இயக்குநர்கள் படைப்பாளர்கள் எல்லோருக்கும் அந்த நேரத்தில் நன்றி சொல்கின்றேன். இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்த பிறகு மிகச்சிறந்த இளம் படைப்பாளிகளை சுய சிந்தனை உள்ளவர்களை தனித்திறமைகளை உருவாக்கி இருக்கிறது. அந்த சினிமா என்கின்ற ஒரு இரும்பு திரை கிடிக்கப்பட்டு விட்டது. இன்று பல பல புதிய புதிய சிந்தனைகள் புதிய அணுகுமுறைகள் ஆச்சரியப்பட வைக்கின்றன. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இந்த திரைப்பட விழாவில் பங்கு பெற்ற அனைத்து படைப்பாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவில் விருது வாங்க போகின்ற அல்லது பரிசு வாங்க போகின்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா நம்முடைய கலாச்சாரம், மிக முக்கியமாக தமிழில் என்னை பொறுத்தவரையில் ஒரு எதிர் கலாச்சாரமாக தான் இருக்கிறது. அதை ஒரு நேர் கலாச்சாரமாக மாற்றவும் என்று கேள்வி நான் விடைபெறுகிறேன். மனோபாலசன நாசர் சாதனா பெரிய நிமிஷம் எங்களுக்கு அப்போ அந்த வசதி கிடையாது. டிப்ளமோ ஃபார்ம் முடிச்சுட்டு ஒன்று நேஷனல் அவார்ட் போனோம், அப்போ கூட எங்களுக்கு வசதி கிடையாது. அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸு பர்மிஷன் வாங்கி அனுப்பணும். ஸோ அதனால் எங்களால் பண்ண முடியல. தமிழ் அரசு வந்து நமக்கு ஊக்கத்தொகை கொடுக்க ஆரம்பித்தோடனே ஒரு அம்மா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நான் வந்து 12 படங்களை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வரவழைச்சு பார்த்து அதுக்கு அவார்டு கொடுப்போம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10,000 ரூபாயும் கொடுப்போம். ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் ட்ராஃபி வீஸ்டிக்கு. இந்த 12 படத்தில் ஐ வாண்ட் டு கிவ் என்கரேஜ் ஒன் மோர் ஸ்டூடெண்ட் வித் எ ஸ்பெஷல் மென்ஷன் சர்டிஃபிகேட் தட் கோஸ் டு த பர்சன் ஹூ ஹஸ் டைரக்டட் த ஃபிலிம், மிஸ்டர் ஜான்ஸ் பால் அர்னால் ஃபார் த ஃபிலிம் கேர்ள். That is a certificate, it's a special mention certificate. I'll be announcing the best film afterwards. I request the person to come on stage to receive the certificate, please. சாப்பாடு கிடைச்சதுங்க அந்த ரெசிபி அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் சொன்னேன் அந்த ரெசிபியும் இங்கே அனௌன்ஸ் பண்ண ஒரு படத்தோட ரெசிபியும் ஒன்றா இருக்கு. த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிலிம் அவார்ட் கோஸ் டு த ஃபிலிம் கேன் யூ கெஸ் சிங்கர்ஸ் ரெசிபி Sharwana. He has added double G in his name as a numerology team, that's why. And that, I request Mr. Nazar Shah to give the award to him. He carries a cash price of 10,000 rupees, a certificate and a trophy. I request the representative from the Film Institute to receive the Producers Award, which carries a certificate, please. Anybody from Film Institute? Staff? Yeah. Commissioner, I'm the 85th member, 85th member. In the 15th version, we will be still on this panel again. In the version, this panel, I'm not. மக்களுக்கு தெரியும் நான் வரலாம் போட்டு என்ன சார் ஆச்சு ஃபெஸ்டிவலாக்கே எல்லாம் ஃபெஸ்ட் அந்த அளவுக்கு நான் ஃபெஸ்டிவலில் ரொம்ப இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கொடுத்து வச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து தங்கராஜ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போல்லாம் ஒரு தேட்டரில் கூட கஷ்டப்பட்டு பார்ப்போம். இப்போ நல்ல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொண்டு வந்து இந்த 17 வருஷமாக நடத்தி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு அருமையான எதிர்காலத்தை ஏற்படுத்திருக்காங்க. அதான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா ஜெர்மன் கூட ரொம்ப ஆசைப்படுறோம். நாசர் சார் கூட நாங்கள்லாம்
அந்த சொசைட்டியில நம்பர் தான், நம்ம ஐயா சென்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சென்னை. எங்கேயோ படம் பார்த்துட்டு அப்படிதான் வந்தோம். அதனால வந்து என்னாச்சு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் பார்த்து பார்த்து சப்டைட் படிச்சுதான் படம் கதை புரியும். என்ன ஜெர்மன் பிரெஞ்சு போயிட்டு இல்லையா, அதனால இப்போ தமிழ் படம் பார்த்தா கூட சப்டைட் பார்த்தா தான் கதை புரியும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சு, அவ்வளோ பைத்தியம் ஆயிடுச்சு. அதனால் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது வந்து எனக்கு வந்து இந்த ஜூரி மெம்பரா என்னையும் திரு ஜெயந்தன் ஜெயதாஸ் அவர்களையும் டைரக்டர் பிரம்மா அவர்களையும் இணைத்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்கு ஐசிஎஃப் ஆகும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சார். மெம்பரா ஏன்னா சாதாரண ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயராக இருந்தவனே ஒரு ஜூரியெல்லாம் கொண்டாடுறாங்க. மாணவர்களுடைய குரல் நஷ்டப்படக்கூடாது. ரொம்ப கம்மி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிவு இல்லாத இந்தியா, வன்மொழி இல்லாத இளைஞர், இது ரெண்டு தான் இந்த நாட்டில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மாணவர்களுடைய குரல் நஷ்டப்படக்கூடாது. ஆனால் இப்போ தான் ஊசி இடம் கொடுக்காம நூறு இல்லையாதுன்னு ஒரு சம்மன் வாங்கிட்டேன். இப்போ இந்த மாடு இது கொம்பு இதுன்னு இதை வேற யாராவது குடிச்சு இன்னொரு சம்மன் வந்துச்சுன்னா, அதனால் ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்குது. இதுக்காவது இந்த ஆட்சி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. ஆனால் இப்போ தான் ஊசி இடம் கொடுக்காம நூறு இல்லையாதுன்னு ஒரு சம்மன் வாங்கிட்டேன். ஆஹா, திருப்பி தாங்கய்யா, திருப்பி தாங்களே. ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.